நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது பணவீக்கம் உயர்வு, வேலையின்மை அதிகரிப்பு, கிழக்கு லடாக் சீனாவுடன் தொடர் மோதல் போக்கு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் புதன்கிழமை தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கூட்டத்தொடரின் போதான செயற்பாடுகள் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சிகளுடனான கூட்டத்தை மத்திய அரசு தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடத்தியது. அதில் 30க்கும் மேற்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். மத்திய அமைச்சரும் மக்களவை பாஜக துணைத் தலைவருமான ராஜ்நாத் சிங் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. மாநிலங்களவை பாஜக தலைவர் பியூஷ் கோயல், நாடாளுமன்ற விவகாரங்கள் துணை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். குளிர்கால கூட்டத்தொடரின் போது விவாதிக்கப்பட வேண்டிய விவரங்கள் குறித்து கூட்டத்தின் போது ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். கூட்டத்தொடரின் போது மத்திய அரசு தாக்கல் செய்யவுள்ள மசோதாக்கள் குறித்து பிரகலாத் ஜோஷி எடுத்துரைத்தார். அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கூட்டத்திற்கு பிறகு மக்களவை காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி செய்தியாளர்களிடம் குறிப்பிடும் போது, வேலையின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடு எதிர்கொண்டு வருகிறது. அவை குறித்து மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் மோதல் போக்கு தொடர்பாக அரசு எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை. அந்த விவகாரம் குறித்தும் ஜம்மு காஷ்மீர் பண்டிட்கள் கொல்லப்படுவது தொடர்பாகவும் விவாதிக்க காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையாளரின் நியமனம், பொருளாதாரத்தில் நலிவடைந்த முற்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் நசீர் ஹுசைன் கூறினார். பணவீக்கம், வேலையின்மை, மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துதல், மாநில அரசுகளுக்கு போதிய நிதியை வழங்காமல் இருப்பது உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தொடரின் போது விவாதிக்கப்பட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டது. நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என பிஜி ஜனதா தளம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு கண்காணிப்பு வசதிகளை கொண்ட சீன உளவு கப்பல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நுழைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உளவுத்துறை நிபுணரான டேமியன் சைமன் ட்விட்டரில் வெளியிட்ட பதிவில், சீனாவின் ஏவுகணை மற்றும் கண்காணிப்பு கருவிகளை கொண்ட உளவு கப்பல் ஜுவாங் பாங் 5 இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நுழைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. வங்கக்கடலில் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் பாலஸ்டிக் ஏவுகணை சோதனை முயற்சியை இந்தியா மேற்கொள்ள உள்ள நிலையில் அதுகுறித்தான அறிவிப்பும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த உளவு கப்பல் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது இந்தியா மற்றும் இலங்கையின் தூதரக உறவில் பாதகத்தை ஏற்படுத்தியது. இக்கப்பலின் இயக்கத்தை இந்திய கடற்படை கண்காணித்து வருகின்றது. இறுதியாக இந்தோனேசியாவின் சுந்தர் நீர்நை பகுதியில் இக்கப்பலானது காணப்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆய்வு மற்றும் ராணுவ கப்பல்களின் வருகை அதிகரித்து வரும் பின்னணியில் இப்பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் இந்தியா தனது பாதுகாப்பு உறவை வலுப்படுத்தி வருகின்றது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.